கூட்டு குடிநீர் திட்டத்தில் மின் மோட்டார் இயக்கும் நேரம் குறைக்கப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். சட்டப்பேரவையில் பேசிய அவர், கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் பிச்சாண்டி 10 ஆண்டுகளாக கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படவில்லை என குற்றம் சாட்டியது தவறானது என தெரிவித்திருக்கிறார். அதிமுக ஆட்சியில் 100க்கும் மேற்பட்ட கூட்டு குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது குறித்து கொள்கை விளக்க குறிப்பில் இடம்பெற்றிருப்பதாக விளக்கமளித்தார். மேச்சேரி நங்கவள்ளி கூட்டு குடிநீர் திட்டம், நாசிபுரம் கூட்டு குடிநீர் திட்டம், இருப்பாளி கூட்டு குடிநீர் திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் 14 மணி நேரம் இயங்கி வந்ததாக கூறிய அவர், தற்போது மின் மோட்டார் இயங்கும் நேரம் 8 மணி நேரமாக குறைக்கப்பட்டிருப்பதால் அப்பகுதிகளில் செயற்கையான குடிநீர் பிரச்சினை ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இப்பிரச்சினையில் அரசு உடனடியாக தலையிட்டு அதிமுக ஆட்சியில் இருந்தது போல் மின் மோட்டார் தொடர்ந்து இயங்குவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்.